வணக்கம். கதவு மீடியா செய்திகளுக்காக சிந்துவுடன் நான் டொனிடா. விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். முறையான நிதி முகாமைத்துவம் இல்லாமல் நாடு வங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்படும் அபாயம் உள்ளதாக சம்பிக்க ரணவக எச்சரிக்கை. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அனைத்து இன மக்களின் கோரிக்கைகளும் உள்வாங்கப்படுவது அவசியமாகும் என தெரிவித்துள்ள போக்குவரத்து அமைச்சர். தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இறை பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனம் அழைப்பு. அரசியல் கைதிகளின எவருமே சிறைகளில் இல்லை என தெரிவித்துள்ள நீதி அமைச்சர் அலிசப்தி. இனி விரிவான செய்திகள். ஜாழ் பருத்தித்துறை வீதியில் வீரகாளியம்மன் கோவில் சுற்றாடலில் உள்ள பிரபல உணவகம் ஒன்று சுகாதார பிரிவினரால் முடக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பணியாற்றியவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பதுளையை சேர்ந்த ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவப் பீட மாணவன் ஒருவன் மரண சடங்கிற்காக பதுளைக்கு சென்று திரும்பிய வேளை குறித்த மாணவனின் தாயாருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியுள்ளது. இந்நிலையில் குறித்த மாணவனிடம் PCR மாதிரிகள் உடனடியாக சேகரிக்கப்பட்டு மருத்துவ பீடத்தில் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து அவரிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் அவர் சென்று வந்த இடங்களை உடனடியாக சுகாதார பிரிவு முற்றுகையிட்டு முடக்கி வருகின்றது. அதன் அடிப்படையில் கடந்த 5ஆம் தேதி குறித்த மாணவன் உணவு அருந்துவதற்காக குறித்த உணவகத்திற்கு வந்திருக்கின்றார். இதனாலேயே குறித்த உணவகம் முடக்கப்பட்டுள்ளதுடன் அங்கு பணியாற்றியவர்களை தனிமைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை குறித்த மாணவன் ஆனைக்கோட்டையில் ஒரு இடத்திற்கும் சென்று வந்துள்ளதாக சுகாதார பிரிவு அறிந்துள்ள நிலையில் அதனையும் அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் குறித்த மாணவனுடன் ஒன்றாக இருந்த 4 மாணவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். தோட்ட வைத்தியசாலைகள் அனைத்தையும் அமைச்சரவை பத்திரத்தினூடாக சுவீகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் எனவும், பெருந்தோட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி தெரிவித்துள்ளார். நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள சில வைத்தியசாலைகளில் படித்த MBBS வைத்தியர்கள் எவரும் இல்லை என்றும், EMO எனப்படும் தோட்ட நிர்வாகிகளால் நியமிக்கப்படுபவர்களே வைத்தியர்களாக இருக்கின்றனர். இதனால் பெருந்தோட்ட மக்களுக்கு பல சிக்கல்கள் ஏற்படுகின்றன. குறிப்பாக இதன் காரணமாக பல்வேறு அசாதாரண சூழ்நிலைகளில் பலரை காப்பாற்ற முடியவில்லை. மாறாக படித்த வைத்தியர்கள் இருந்திருந்தால் இந்த நிலைமையை ஓரளவுக்கு தவிர்த்திருக்கலாம் என்று கருத்து ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் வடிவேல் சுரேஷால் முன்வைக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்து உரையாற்றிய சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராட்சி, இந்த விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடல்கள் நடத்தப்பட்டுள்ளதுடன் ஆளுங்கட்சி கூட்டங்களிலும் இது தொடர்பில் விவாதிக்கப்பட்டுள்ளது. ஆளுங்கட்சி கூட்டத்தில் கலந்துரையாடி அனைத்து தோட்ட வைத்தியசாலைகளையும் தேசிய சுகாதார கட்டமைப்பின் இணைப்பதற்காக அமைச்சரவை பத்திரம் ஒன்று தாக்கல் செய்யப்படுவதை தொடர்ந்து அனைத்து தோட்ட வைத்தியசாலைகளும் அரசாங்கத்திற்கு சுவீகரிக்கப்படும். அதேபோன்று பெருந்தோட்ட பகுதிகளில் சுகாதாரத்துறையை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். அதேவேளை வைத்தியசாலை ஒன்றிற்கு 2 வைத்தியர்கள் வீதம் வழங்கப்படுவதற்கு உத்தேசிக்கப்பட்டுள்ளது. எனினும் வைத்தியர்களை உருவாக்க 5 வருடங்களாகும் என்பதன் அடிப்படையில் படிப்படியாக இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என்றார். புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அனைத்து இன மக்களின் கோரிக்கைகளும் உள்வாங்கப்படுவது அவசியமாகும் என்பதுடன் ஒரு தரப்பினரது கோரிக்கை தேசிய பாதுகாப்புக்கும் பிற இனத்தவருக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் அமைய வேண்டும் என்பதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது என போக்குவரத்து அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அவர் மேலும் குறிப்பிடுகையில், சுபீட்சமான எதிர்கால கொள்கை திட்டத்தின் பல விடயங்களை அரசாங்கம் தற்போது செயற்படுத்துவதுடன் COVID-19 வைரஸ் தாக்கத்தின் மத்தியில் மக்களுக்கான அபிவிருத்தி பணிகள் தடையில்லாமல் முன்னெடுக்கப்படுகின்றன. புதிய அரசியலமைப்பு குறித்து அரசாங்கம் உரிய நடவடிக்கையினை எடுத்துள்ளதுடன் அனைத்து இன மக்களின் அரசியல் அபிலாசைகளும் புதிய அரசியலமைப்பில் உள்வாங்கப்படுவது அவசியமாகும். இதற்கான நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் தேசிய பாதுகாப்புக்கு பிற இனத்தவரின் உரிமைக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்களின் கருத்துக்கள் அமைய வேண்டும். இதேவேளை மாகாண சபை முறைமை நாட்டுக்கு அவசியமாக உள்ள அதேவேளை மாகாண சபை தேர்தல் உரிய காலத்தில் இடம்பெற்றிருந்தால் தற்போது தேர்தல் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் அரசியல் மற்றும் சமூக மட்டத்தில் தோற்றம் பெற்றிருக்காது. இந்நிலையில் மாகாண சபை தேர்தல் எம்முறையில் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஒரு சிக்கல் நிலை காணப்படுகின்றது. எனவே மாகாண சபை குறித்த சிறந்த தீர்மானம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றார். தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி நேற்று முதல் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை மஞ்சள் மற்றும் கருப்பு நிற தோரணங்களை பறக்கவிட்டு இறை பிரார்த்தனையில் ஈடுபடுமாறு சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் குழு தலைவர் வடக்கு கிழக்கு மக்களை கேட்டுக்கொண்டுள்ளார்.
மன்னாரில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இந்த வேண்டுகோளை முன்வைத்துள்ளார். தொடர்ந்தும் தமது கருத்துக்களை முன்வைத்த அவர், நாட்டின் ஜனாதிபதி தமிழ் அரசியல் கைதிகளான சுமார் 147 மேற்பட்டவர்களை பொங்கல் பரிசாக அவர்களின் குடும்பங்களுடன் இணைக்க வேண்டும் என்பதே எமது பிரார்த்தனையின் நோக்கமாகும். தமிழ் அரசியல் கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய கோரி சமூக பொருளாதார மேம்பாட்டிற்கான நிறுவனத்தின் ஏற்பாட்டில் தமிழ் அரசியல் கைதிகளின் குடும்பத்தினர், சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் இலங்கையின் வடக்கு கிழக்கு வாழ் பொதுமக்கள் இணைந்து இந்த பிரார்த்தனை வாரத்தை ஏற்பாடு செய்துள்ளனர். இதேவேளை மக்களுடன் இணைந்து நாங்கள் இந்த வாரத்தில் அமைதியான முறையில் எமது கிராமங்களில் பொது இடங்களில் ஒன்று கூடி இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டார். பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் சம்பள உயர்வை அமைச்சரவை அனுமதியுடன் அரசாங்கம் வர்த்தமானியில் வெளியிட்டால் கூட்டு ஒப்பந்தத்தில் இருந்து விலகிக் கொள்ள தயாராக இருப்பதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அறிவித்துள்ளது. இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் இராஜாங்க அமைச்சர் ஜீவன் தொண்டமான் கருத்து தெரிவிக்கையில், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கான கூட்டு ஒப்பந்த பேச்சுவார்த்தை நேற்று இடம்பெற்றிருந்தது. தொழில் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையில் தொழில் அமைச்சர் அலுவலகத்தில் இடம்பெற்றிருந்த 5ஆம் கட்ட பேச்சுவார்த்தையும் இணக்கப்பாடுகின்றி நிறைவடைந்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. அரசியல் கைதிகள் என எவருமே சிறைகளில் இல்லை என நீதியமைச்சர் அலி சப்ரி பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை வாய்மூல வினாவுக்கான விடை நேரத்தில் தமிழ் அரசியல் கைதிகள் குறித்து ஆளும் கட்சி உறுப்பினர் சுரேன் ராகவன் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே நீதியமைச்சர் இவ்வாறு கூறியுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், எந்தவித வழக்கும் தொடராது, நீண்ட காலமாக இவர்களுக்கு பிணை வழங்காது தடுத்து வைக்கவும் முடியாது என்பதை தான் ஏற்றுக்கொள்கின்றேன் எனவும் நீதியமைச்சர் அலி சப்ரி தெரிவித்தார். இதேவேளை இவர்களை விடுவிப்பது குறித்து அரசாங்கம் கொள்கை ரீதியில் தீர்மானம் எடுக்க வேண்டும் என்றும், இதுவரையில் இவ்வாறான தீர்மானம் எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். முறையான நிதி முகாமைத்துவம் ஒன்றினை இப்போதாவது அரசாங்கம் கையாள தவறினால் இந்த ஆண்டு அல்லது அடுத்த ஆண்டுக்குள் நாடு வாங்குரோத்து நிலைமைக்கு தள்ளப்படும் என எதிர்க்கட்சி உறுப்பினர் சம்பிக்க ரணவக எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை துறைமுகங்கள் மற்றும் விமான நிலைய அபிவிருத்தி அறவீட்டு சட்டத்தின் கீழான கட்டளைகள், உற்பத்தி வரி சட்டத்தின் கீழான கட்டளைகள், நிதி சட்டத்தின் கீழான கட்டளைகள், செயல் நுணுக்க அபிவிருத்தி கருத்திட்டங்கள் மற்றும் புலமை சொத்து திருத்த சட்டமூலங்கள் மீதான விவாதங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்த நிலையில் குறித்த சட்டமூலங்கள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் தெரிவித்த அவர், கொரோனா நிலைமையின் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் மூலமாகவும் ஏனைய சர்வதேச அமைப்புகள் மூலமாகவும் கிடைக்கவிருந்த 1800 அமெரிக்க டாலர்கள் பறிபோயுள்ளது. தொடர்ந்தும் செல்வந்தர்களுக்கான வரி சலுகை வழங்கியமையும் கடன்களை மீளவும் செலுத்த முடியாமையுமே இன்று இந்தியாவுடனும் சீனாவுடனும் கடன்களை பெற வேண்டிய நிலைமைக்கு இப்போது தள்ளப்பட்டுள்ளோம் என எதிர்க்கட்சி உறுப்பினர் சம்பிக்க ரணவக சபையில் தெரிவித்திருந்தார். வட்டுக்கோட்டை யாழ்ப்பாண தொழில்நுட்ப கல்லூரியினை கொரோனா அவசர கால நிலைக்கு பயன்படுத்துவதற்காக குறித்த தொழில்நுட்ப கல்லூரி நிர்வாகத்துடன் கலந்துரையாடி வருவதாக யாழ் மாவட்ட கொரோனா ஒருங்கிணைப்பு அதிகாரி மேஜர் ஜெனரல் செனரத் பண்டார குறிப்பிட்டுள்ளார். யாழ் மாவட்ட செயலகத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற கொரோனா தடுப்பு தொடர்பில் ஆராயும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்திருத்த போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏனைய மாவட்டங்களுடன் ஒப்பிடும்போது யாழ் மாவட்டத்தில் கொரோனா நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் இருக்கின்றது. மேலும் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வினை ஏற்படுத்துவதன் மூலம் தொடர்ச்சியாக தற்போதுள்ள நிலைமையினை கட்டுக்குள் வைத்திருக்க முடியும் எனவும் கூறினார். மேலும் தற்போதைய சூழ்நிலை யாழ் மாவட்டத்தில் பாதுகாப்பு படை மற்றும் போலீசாரின் உதவியுடன் எதிர்வரும் நாட்களில் கொரோனா கட்டுப்பாட்டு செயற்பாடுகளை முன்னெடுப்பது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கொரோனா கட்டுப்பாட்டு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதி, வடமாகாண சிரேஷ்ட பிரதி போலீஸ்மா அதிபர், யாழ் மாவட்ட பிரதி போலீஸ்மா அதிபர், இராணுவ உப அதிகாரிகள், பிரதேச செயலாளர்கள், வடக்கு மாகாண சுகாதார சேவை பணிப்பாளர்கள், சுகாதார பிரிவினர் கலந்து கொண்டனர்.